நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் முதலமைச்சரோட பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் ஒரு பெண் குழந்தை உங்க குடும்பத்தில் இருந்தது அப்படின்னா அந்த பெண் குழந்தைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பிறந்த உடனே டெபாசிட் செய்யப்படும் இதுவே உங்க வீட்டில் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் இருபத்தி வீதம் மொத்தம் ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் மூன்று பெண் குழந்தைகள் ஒரே குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு இருபத்தைம் வீதம் மூன்று குழந்தைகளுக்கும் சேர்த்து மொத்தம் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து டெபாசிட் செய்யப்படும் இந்த திட்டத்துல நாம எப்படி நம்ம சேரணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த நியூஸில் பார்க்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தால் மட்டுமே போதுமானது ஆண் குழந்தை இருக்கக்கூடாது ரெண்டு வகையான ஸ்கீம்ஸ் இருக்குது முதல் ஸ்கீம் என்னென்னா உங்கள் வீட்டில் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் தான் இருக்குன்னா அந்த குழந்தைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மொத்தமாக வந்து டெபாசிட் செஞ்சுருவாங்க இதுவே உங்கள் வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் ரெண்டு குழந்தைகளுக்கும் சேர்த்து ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து தனித்தனியாக வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க அடுத்தது உங்கள் வீட்டில் மூன்று குழந்தைகள் இருக்குது அப்படின்னா மூன்றுமே பெண் குழந்தைகள் அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளுக்காக ஒரு குழந்தைக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபா வீதம் மொத்தம் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து தனித்தனியாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தைந்தாயிரமாக டெபாசிட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த பணத்தை பாத்தீங்கன்னா உடனே எடுக்க முடியாது அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகணும் அதுக்கப்புறமேட்டு அந்த குழந்தைய ஒரு டிகிரி படிக்க வைக்கணும் அந்த பொண்ணு டிகிரி படிச்சதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து அந்த பொண்ணே வந்து எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஆக்சஸ் பண்றது கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டு வட்டி அப்படிங்கிற முறையில இந்த பணமானது பாத்தீங்கன்னா பல் மரங்கு பெறுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டோட்டலாக பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு மூணு லட்ச ரூபாய் வந்து அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் ஒரு எதிர்காலத்துக்காக தமிழக அரசு செய்யக்கூடிய இந்த திட்டத்துல மறக்காம எல்லா பேரண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா பெண் குழந்தை பெற்றிருந்தீங்கன்னா நீங்க அதில் வந்து ஜாயின் யார் அதில் சேர முடியும்னு பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில பெண் குழந்தை மட்டுமே பெற்றடுத்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து இதை வந்து கொடுக்குறாங்க ஆண் குழந்தை இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இது கொடுக்கறது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரலாம் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருந்தா கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கணும் ஆண் குழந்தை இருக்கவே கூடாது ஒரு குழந்தையா இருக்கட்டும் ரெண்டு குழந்தையா இருக்கட்டும் மூணு குழந்தையா இருக்கட்டும் இந்த மூன்று விதமான பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கணும் ஆண் குழந்தை இருக்கக்கூடாது அப்படிங்கறத தமிழக அரசு சொல்லி அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த குழந்தையை கண்டிப்பா படிக்க வச்சிருக்கணும்னு நீங்கள் நீங்க படிக்க வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பணத்தை வந்து நீங்க எடுத்துக்க முடியும் வயசு முடிஞ்ச உடனே அந்த குழந்தையோட அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் செஞ்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வட்டியோட வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ முதலமைச்சரோட பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்களாக தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமான சான்றிதழ் ரொம்ப முக்கியம் ரெண்டாவதா இருப்பிட சான்றிதழ் மூன்றாவதா குழந்தை அதாவது ஆண் குழந்தை இல்லை அப்படிங்கிறத நோ மேல் சைல்டு சர்டிபிகேட் அப்படின்னு ஒன்று நீங்கள் வாங்கணும் அடுத்தது ஜாதி சான்றிதழ் வாங்கணும் பெண் குழந்தையோட அந்த பர்த் சர்டிபிகேட் பிறப்பு சான்றிதழ் நீங்க வாங்கணும் அடுத்தது இந்த பெண் குழந்தையோட பெற்றோர்ல யாராவது ஒருவர் கருத்தடை செய்ததற்கான சான்றிதழ் வந்து இணைச்சிருக்கணும் அதுக்கு அடுத்தது குடும்ப அட்டை ஆதார் கார்டு திருமண சான்றிதழ் பெற்றோர்களுடைய திருமண சான்றிதழ் வந்து கண்டிப்பா அட்டாச் பண்ணணும் அடுத்தது குடும்பத்தோட சேர்ந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி போட்டோவும் ஏஜ் சர்டிபிகேட் அல்லது டிசி அப்பா அம்மா யாராவது ஒருத்தருடைய வயது சான்றிதழ் அல்லது டிசி டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும் ஆண்டு வருமானம் எழுபத்தி இரண்டாயிரம் முதலமைச்சரோட பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் எப்படி வந்து அப்ளை பண்றது வந்து நீங்க ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம் நீங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இ சேவை மையத்தை அணுகினீங்கன்னா நீங்க அந்த விஷயத்த சொன்னீங்கன்னாவே போதும் அவங்க கேட்கக்கூடிய நான் மேலே சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களே அப்ளை பண்ணி குடுத்துருவாங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீஸ் அப்படின்னு பிடிஓ அப்படின்னு ஒரு ஆபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸில் கொண்டு போய் தான் நாம வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் ஆன்லைன் பண்ணுறதுனால நம்ம டைரெக்டா வந்து சேவை மையத்துக்கே கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே நமக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க அப்ளை என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி ஒன்று ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து ரெனிவல் பண்ணிக்கணும் ஸோ பெண் குழந்தையோட பதினெட்டு வயசு முடிகிற வரைக்கும் நீங்க வந்து ரெனிவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சொல்லப்போனால் இருபத்தோரு வயது முடிகிற வரைக்குமே நீங்கள் வந்து ரெனிவல் பண்ணி வச்சுக்கணும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரெனிவல் பண்ணி வச்சுக்கணும் இப்போ கரண்டாக வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு முறை ரெனுவல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க ஸோ எது எப்படி சொல்கிறாங்களோ அதை வந்து கிளியராக கேட்டுட்டு நீங்கள் வந்து ரெனிவல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து சரியாது நீங்க பண்ணிட்டீங்கன்னா குழந்தையோட பதினெட்டு வயசு முடிஞ்ச உடனே அந்த குழந்தையோட அக்கௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் ரூபாய்க்குள்ளார வந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வட்டி விகிதம் சதவீத